தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ, இந்த 2019 நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இந்த நீட் எக்ஸாமில் எதிர்பார்க்கப்படுகின்ற நீட் கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீட் எக்ஸாம் எழுதின நிறைய மாணவர்கள் இருக்காங்க, எல்லாருமே தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் எக்ஸாம் முடிஞ்சாச்சு, கொஸ்டின் பேப்பருக்குரிய ஆன்சருக்கையும் வெளியே வந்தாச்சு. இந்நேரம் வந்து நம்ம மாணவர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்குள்ளாகவே ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மார்க் நாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஆன்சருக்கு வெளியே வந்தாச்சு, இதை வச்சு நீங்கள் எழுதுந்து வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு ஒரு மாணவருக்குமே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 2019 இந்த கட் ஆஃப் வந்து எவ்வளோ மார்க் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் ஒரு மதிப்பை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக இருந்தால் அந்த சீட்டு உங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு ரேஞ்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ 2018 எவ்வளோ இருந்து 2019 இப்போ எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிக்கலாம். இந்த 2018 எவ்வளோ மாணவர்கள் வந்து நீட் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 13.5 லட்சம் மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 2019 அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோன்னு சொன்னால் 15 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாமை எழுதியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்க 2018 2019 வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது 18 விட 19 மாணவர்கள் மிக அதிகமான மாணவர்கள் தான் எக்ஸ்ட்ராவே எழுதியிருக்காங்க நிறைய பேர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃபும் என்ன பண்ணுறது, கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா 2018 2019 கொஞ்சம் அதிகமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ஒரு 85% வந்து சீட்டு வந்து அலாட் பண்ணுவாங்க பொதுவாக. ஸோ ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் வாங்க நாம் வந்து இந்த 2019 கட் ஆஃப் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த ஓசி கேட்டகரியில் வந்து 2018 409 அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் நிர்ணயிச்சிருந்தாங்க. இது 2019 எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 470-500 இருந்தீங்கன்னா, அதாவது ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து எம்பிபிஎஸ் சீட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு 470 கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற போட்டி வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதே போல் 2018 பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 369 இருந்த கட் ஆஃபு இப்போ 2019 எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 450 ஒரு 470 கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த 2018 326 அப்படின்ற கட் ஆஃபு இந்த 2019 375 395 இருக்க வாய்ப்புகள், இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் 2018 எஸ்சி கேட்டகரியில் இருந்த மாணவர்களுக்கு 266 அப்படின்னு சொல்லி இருந்த கட் ஆஃபு இந்த 2019 320 இருக்க வாய்ப்புகள் உண்டு. இதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் 2018 230 அப்படின்ற கட் ஆஃபு இந்த 2019 275 இருந்தால் போதும் அப்படின்ற நிலைமை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருந்தால் மட்டும் அவங்களுக்கு அந்த எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். ஸோ 270 கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மிக குறைவான மதிப்பீடு. அடுத்ததாக இந்த 2018 எஸ்டி கேட்டகரியில் இருக்கிற மாணவர்களுக்கு 209 அப்படின்னு சொல்லி 2018 இருந்த கட் ஆஃபு இந்த 2019 200 ஒரு 220 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டானது கிடைக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் சொல்கிறது எல்லாமே இந்த கவர்மெண்ட்டுடைய கோட்டாவில் வந்து, அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி இந்த கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்னென்ன காலேஜில் எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணுவாங்கன்றதை அப்புறமா நம்ம ஒரு வீடியோ செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவில் என்னென்ன காலேஜுக்கு எவ்வளோ அந்த மார்க் அவைலபிள் இருந்து தேவைப்படும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது, நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பீங்க இந்நேரம் அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீயை வச்சு எவ்வளோ மார்க் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள்.
அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உடனே உங்களுக்கு அந்த வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்குற தயாராக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.